தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வியூவர்ஸ் பல பேர் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் நார்மலாக December 31 வரைக்கும் அவங்க கொடுக்குற ஆஃபரை நம்ம எப்படி அடுத்த வருடம் 2017 வரைக்கும் 1 இயர் பிளானாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் அதை பற்றின விளக்கம் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது லீகலாக இலீகலாக அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே போல் இன்னும் பல வீடியோஸ் நாங்கள் யூடியூப்பில் தமிழ் டெக்கில் கொண்டு வரதுக்கு காத்துட்ருக்கோம். ஸோ வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய ரிலையன்ஸ் ஜியோட பிளானை வந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக மாற்றுறது அப்படின்ற பற்றின வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த வீடியோவை வந்து தமிழில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நானும் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தேன். பட் அவங்க சென்ட் பண்ண லிங்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கம்பல்சரி வந்து ரூட் பண்ணியிருக்கணும். ரூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஐஎம்ஏ நம்பரை வந்து நீங்கள் மாற்றணும். எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அட்ரஸே பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்ஏ நம்பர் தான். பட் இவங்க யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஐஎம்ஏ நம்பரை மாற்றிட்டு அதுக்குண்டான ஆஃபரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. பட் இது ரொம்பவே மோசமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலை ரூட் பண்ணணும். ரூட் பண்ணும் போதே பல பேருடைய மொபைலோட வாரண்டி வந்து பிரேக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து உங்கள் ஐஎம்ஏ நம்பர் மொபைல் ஐஎம்ஏ நம்பர் மாற்றிட்டு தான் அந்த ஆஃபரை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணும்பொழுதும் உங்களுடைய மொபைலோட வாரண்டி வந்து கம்பல்சரி பிரேக் ஆகிடும். இப்போ யூஸ் பண்ணுற பல மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மொபைல் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சர்வீஸ் சென்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்பொழுதே அவங்க சொல்லிடுவாங்க. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ஐஎம்ஏ நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களோட வாரண்டி வந்து கம்பல்சரி பிரேக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐஎம்ஏ நம்பர் மாற்றி நீங்கள் ஒரு ஆஃபர் அவைல் பண்ணுறது இல்லீகல் ப்ராசஸ். நீங்கள் இது வரைக்கும் கோட் ஜென்ரேட் பண்ணதாக இருக்கட்டும், சிம் வாங்கினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம என்ன தான் ட்ரிக் யூஸ் பண்ணாலும் அனைத்துமே வந்து லீகலாக நம்ம பண்ணோம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் ஒரு ஐஎம்ஏ நம்பரை மாற்றி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுனீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க இலீகல் ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஐஎம்ஏ நம்பர் சேஞ்ச் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலையன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவங்க கொடுத்துருக்கிற அனைத்து ஆஃபர்களும் இன்க்ளூடிங் வந்து அந்த ஜியோ ஃபையாக இருக்கட்டும், லைஃப் ஃபோனாக இருக்கட்டும், அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்கள் அனைத்து ஆஃபர்களுமே பார்த்தீங்கன்னா December 31 வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் கிடையாது. அடுத்த ஒரு வருடத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கும் சேர்த்து. அப்படியே நீங்கள் இந்த ஐஎம்ஐ நம்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 1 இயர் பிளான் ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சாலும் இந்த 1 இயர் பிளான் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து கொடுப்பாங்க அப்படின்றது 100% ஷோர் கிடையாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற எல்லா டிவைசஸ்க்கும் December 31 தான் காலக்கெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1 இயர் பிளான் ஆக்டிவேட் ஆயிருந்தாலும் December 31 வந்தவுடன் அனைத்துமே வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி 1 இயர் பிளான் அப்படின்ற ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அது அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி அதை 1 இயர் பிளானை மாற்றுறது அப்படின்றத நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி ஏதேனும் ஒரு ட்ரிக் கிடைத்தால் அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். முடிந்தவரை நீங்கள் அந்த 1 இயர் பிளானுக்கு ஆசைப்படாமல் இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் December 31 வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுதோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு வெல்கம் ஆஃபரில் ஸ்பீடெல்லாம் கம்மியாக வருது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பல பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி அட்லீஸ்ட் December 31 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் இன்னும் மேலும் பல வீடியோஸ் தமிழ் டெக்கில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் தமிழ் டெக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட அஃபிஷியலாக தமிழ் டெக்கோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.